அன்னம் இட்ட பேர் எல்லாம் அநேக கோடி வாழலாம் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அவனுக்கு துணை இருக்குன்னா அதான் வள்ளுவர் சொன்னா நீதல் இசைபட வாழ்தல், அது அல்லது ஊதியமில்ல உயிருக்குன்னா. அப்போ உயிருக்கு ஊதியம் தருவது இந்த புண்ணியம்தான். இந்த புண்ணியத்தை செய்வதற்கு தான் வள்ளுவன் இதெல்லாம் வகுத்து சொல்லுகிறான் நமக்கு. இந்த இந்த இது போன்ற செயல்கள் இப்போ ஞானிகளாக இருந்து பக்தன் சிறந்த பக்தனாக இருந்து அல்ல ஞானியாக இருந்து அவனுக்கு உணவு கொடுத்தா என்னென்னா, அண்ணன் விட்டை பேரெல்லாம் அநேக கோடி வாழலாம்னா, அண்ணன் விட்டை பேரெல்லாம் அநேக கோடி வாழலாம், சொன்ன விட்டை பேரெல்லாம் துறைத்தனங்கள் பண்ணலாம். இப்போ ஞானியாக இருந்து அவனுக்கு உணவு கொடுத்தா என்னென்னா, உணவு கொடுத்தா என்னென்னா அநேக கோடி வாழலாம், அண்ணன் விட்டை பேரெல்லாம் அநேக கோடி வாழலாம், சொன்ன விட்டை பேரெல்லாம் துறைத்தனங்கள் பண்ணலாம். ஞானிகளுக்கு தங்கம் கொடுத்தா என்னென்னா, அது உத்தியோகம் தரும். என்ன உத்தியோகம்னா பிரதமராகலாம், முதலமைச்சராகலாம், இது எத்தனையோ துறைத்தனம்னா பெரிய உத்தியோகத்தில் உத்தியோகத்தையும் தருவோம்னு சொன்னேன். இப்படி ஞானிகளாக இருந்து பக்தர்களாக இருந்து கொடுத்தா அது புண்ணியம் தான், இதனால் புண்ணியம் தான். ஆக புண்ணியம் செய்த உடம்பு, புண்ணியம் செய்தவர்கள் இப்போ உயிர் இருக்கும்போதே இந்த உடம்பு இருக்கும்போதே உயிர் இருக்க எப்போது இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுக்கு பல கோடி வருஷம் பல லட்சம் கோடி வருஷம் உயிர் இருந்துட்டு உடம்பு தான் மாறிக்கிட்டே இருக்கும். அவன் சொல்கிறான் வள்ளுவன், அதே அதிகாரத்தில் ஒரு பாடல் இருக்கு, நத்தம் போல் கேடும் உலகாகும் சாக்காடு வித்தகருக்கல்லால் அறியுதுன்னா. இந்த உடம்புக்கு என்ன இயல்புன்னா வளர்புறையும் தேய்வுறையும் இருக்கும். வளர்புறை என்பது 30 வயசு 35 வயசு 40 வயசு வளர்புறை திடமாக இருப்பான். பிறகு 45 50 55 60 65 70 75 80 90 வயசு ஆச்சுன்னா தேய்வுறைன்னா நத்தம் போல் கேடும் உலகாகும். நத்தம்னா ஆக்கம், தொழில் வேணும் சொல்லுவோம். அப்போது ஆக்கம் போல் கேடும் உண்டு உடம்புக்கு, நத்தம் போல் கேடும் உலகாகும் சாக்காடு வித்தகருக்கெல்லாம் அறியுதுதான். இந்த உடம்பு பெற்றவன் என்ன செய்வான், பெருதற்குரிய மாடு பிரிவு பெற்று விட்டோம், இதைக்கா இதை வைத்து கொண்டு பெருதற்குரிய ஆன்மலாவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது வள்ளுவன் கருத்து. ஆக்கமும் கேடு நமக்கு உண்டு. யாராயிருந்தாலும் சரி, அவன் மன்னனாக இருந்தாலும் சரி, அவன் மம்புட்டி பிடி போட இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஆக்கமும் கேடு இருக்குது. ஆக்கம் வளர்புறை வளர்ச்சி அடையுதுதான். இளம வாலிபமாக குழந்தையாக இருப்பான், வாளனாக இருப்பான், வாலிபனாக இருப்பான், முதுமை வந்துடும். அது அவன் பிறகு கிழவன் என்ற பேரும் எடுக்க வேண்டிய வரும், நிச்சயம் உண்டு. யாராக இருந்தாலும் சரி, ஆக்கமும் கேடு உடம்புக்கு உண்டு, யாரும் மறுக்க முடியாது. நத்தம் போல் கேடும் உள்ளதாகும் சாக்காடு வித்தகர்களால் அறிதுனா, வித்தகர்னா சதுர்பாடு உடைய அர்த்தம், சிறந்த அறிவாளி. அவன் என்ன செய்வான், உடம்பு நலியுது, உடம்பு நலியத்தான் செய்யும், முதுமை வரத்தான் செய்யும், நரதிரிமு போகிறதான் செய்யும், இளையும் வரதான் செய்யும், சாவு வரத்தான் செய்யும். இது பிறக்கும் போதே அதுக்குரிய லட்சணங்கள் அமைப்பு தான். அது என்ன செய்வான், அறிவாளிகள் பக்தர்கள் ஞானிகள் சிறந்த அறிவாளிகள், சிறந்த அறிவாளினா அப்படின்னா உயிரை பற்றியும் உடம்பை பற்றி அறிந்தவன் சிறந்த அறிவாளி. மற்றெல்லாம் அறிவு இருக்கலாம், உடம்புக்கு வரும் கேடும் உடம்புக்கு வரும் கேடுனால் வருகிற உயிருக்கு வரும் கேடும் ரெண்டு அறிந்தவன் தான் சதுர்பாடு உடைய அர்த்தம். அவன சிவான் ஞானிகள் உடம்பு இளமை இருக்கும் போதே. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.